ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. அண்ணே துப்பாக்கி ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. ஊரில் நீதிக்கே மரியாதை இருக்குதா இப்போது, ஊரில் நீதிக்கே மரியாதை இருக்குதா இப்போது. எரிகீட்டியாய் மாறி எழுந்து வா அண்ணே, துப்பாக்கி ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. அண்ணே சோத்துக்கே துடிக்கின்ற ஏழை பசி தீர்த்திட கனவுகள் கண்டாயே, கைதாகி நின்றாயே. சோத்துக்கே துடிக்கின்ற ஏழை பசி தீர்த்திட கனவுகள் கண்டாயே, கைதாகி நின்றாயே. உண்மையை பொய்யாலே மூடித்தான் போட்டானே, உண்மையை பொய்யாலே மூடித்தான் போட்டானே. சத்தியத்தை இந்நாளில் தண்டித்து விட்டானே, துப்பாக்கி ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. அண்ணே பிடிக்கும் தொழிலாளி பஞ்சத்திலே வாட இருக்கின்ற செல்வந்தன் மதுமங்கை சுகந்தேட. பிடிக்கும் தொழிலாளி பஞ்சத்திலே வாட இருக்கின்ற செல்வந்தன் மதுமங்கை சுகந்தேட. அதிகார வர்க்கங்கள் யாராக்க போட்டாட, அதிகார வர்க்கங்கள் யாராக்க போட்டாட. அதிக நாளாகாது ஆணவன் உருண்டோட, துப்பாக்கி ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. அண்ணே ஆயுதம் நீ ஏந்து காட்டிலே புதியதோர் ஆட்சிக்கு கொடியேற்று. கையிலே இப்போது ஆயுதம் நீ ஏந்து காட்டிலே புதியதோர் ஆட்சிக்கு கொடியேற்று. அகங்காரம் கொண்டோரை அழிக்க வாண்ணே, அகங்காரம் கொண்டோரை அழிக்க வாண்ணே. துணிந்து நீ இனிமேல துப்பாக்கி எடுதண்ணே, துப்பாக்கி ராஜ்யம் இது அண்ணே, ஒரு புலி போல மாறிவிடு அண்ணே. அண்ணே இப்போ உன் குறிக்கு என்ன தென்படுது? கல்யாணங்கிற பேர்ல தினமும் ஒரு பச்சை அரும்ப காலால நசுக்கி பூமியை திருடி பணபலத்தால அதிகாரத்தை கைவசமாக்கிக்கிட்டு செய்யாத குற்றத்துக்கு என்ன தண்டிக்க வச்ச அந்த தினகர் ராஸ்கல் தலை மட்டும் தென்படுதுன்னா? குட், இத்தனை நாள் உன் அதிகாரத்தால சாதிக்க முடியாதத இனி இந்த ஆயுதத்தால நீ சாதிக்கலாம். கொண்டு வாங்கடா, அந்த கடைசி வரைக்கும் பூமியில கால் வச்சு தடுக்கிறதுக்கு என்ன தைரியம்? உனக்கு எவன் சொன்னா இந்த பூமி எல்லாம் ஒண்ணு தின்னு? இதெல்லாம் எனக்கு சொந்தம், போடப்பகலா. பாடுபட்டது மட்டும் இல்ல, ரத்தத்தையே வேர்வையா சிந்தி எங்க பூமியை நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு அமைச்ச செஞ்சேனடா இது. Thank you.
கட்டி சட்டியில கத்திகாலைக்கு போய் எல்லாரும் எங்கிட்ட வந்திருக்கீங்களாடா? கொல்ல பக்க 10 கயத்து கட்டில போடுறேன், 10 மஞ்சள் உருண்டை உருட்டி வைக்கிறேன், நல்ல தலையெல்லாம் குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி உடம்பெல்லாம் பூசிக்கிங்க. போங்க போங்க போங்க. சத்தம் விடாத, மஞ்சள் பூசிக்க வேண்டியது ஹோம் டிபார்ட்மெண்ட். எங்களை சொல்றீங்க? 4 லாரியில போலீஸ்காரர்கள் அனுப்பி மலவாசிகளை ஒழிக்கிற பாரு. இவன் ஜிஞ்சன் கட்டி மச்சான், அரிஜனத்துக்கும் மலவாசிக்கும் நாமே பக்க பலம்னு சொல்லி தொடத்தட்டி பார்ட்டி வச்சு மெஜாரிட்டி அடிச்சு சீட்ல உக்காந்தோம் இல்ல? அப்படி இருக்கும்போது நாமளே அந்த ஜனங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னா அப்போசிஷன் கார ரிவர்ஸ் ஆகி போய் நம்ம பதவிக்கே டேஞ்சர் ஆயிடுவாங்கடா மச்சான். அதனால இந்த பாரு, பவர்ல உள்ளவ எவனோ இந்த மாதிரி முட்டாள் வேலை பப்ளிக்கா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு கட்சிக்காரங்களுக்கு ஜாட காட்டுற மாதிரி இவங்களுக்கும் ஜாட காட்டுறீங்க. அதனால அவங்க செஞ்ச நமச்சு நம்மள ரெண்டு பக்கமும் வாட்டி எடுக்கிறாங்க. நமச்சல் உள்ளவன் எல்லாம் ஒரு பார்ட்டி, அரிப்படுத்தவெல்லாம் ஒரு சேனை வச்சுக்குவாங்கடா. அப்ப நீங்க கூட ஒரு பூமி சேனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பாத்துக்கிறது? கண்ணாடியில உன் முகத்தை தான் நீ பாத்துக்கணும். என்ன நீ விளையாடுறியா? யாருன்னு நினைச்ச? மலவாசிங்க அம்பையும் ஈட்டி எடுத்துக்கிட்டு காட்டு பண்ணிகளை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களை வேட்டையாடிட்டு இருக்காங்க. இன்னும் புரியலையா? கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் இப்பவே துப்பாக்கிகளுக்கு நான் லைசன்ஸ் வாங்கி தர்றேன். நம்ம பூமியில கால வைக்கிற அந்த மலவாசிங்களை பறவைய சொல்றதாட்டு சொல்லுங்க. காட்டு பசங்களா, எங்க நிலைகளை விட்டு போகலன்னு துப்பாக்கியால சுட்டு பசிக்கிடுவேன். யாரும் மிலிட்டரிக்காரங்க மாதிரி இருக்காங்க இல்ல? நக்சலைட். ஆமா ஆமா. வாங்கிக்கமா, இந்த கொடியை கொண்டு போய் உங்க பூமி எல்லையில நடு. உங்கள எவனாவது ஒரு அடி முன்னால வச்சீங்களோ உங்க நெஞ்சுக்குள்ள குண்டு கயறங்க. போமா போ. தம்பி, ஆபீசரா வந்து எங்களுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்ச, இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து என் நிலத்தை மீட்டு கொடுத்த. பெரிய ஐயா அப்படி சொல்லாதீங்க, என் கடமைய செஞ்சேன். புரட்சி நமது ரத்தம் சிந்தட்டும், புரட்சிக்கு வலிமையின் கொடுமையை முறியடிக்க எளிமையே ஏற்றம் கொண்டு திரண்டு வா. புரட்சி அண்ணா, என்னையும் உங்களோட சேர்த்துக்கங்க அண்ணா. அம்மா, நல்ல வழிய தேர்ந்தெடுத்திருப்ப. போதாய் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையின் கொடுமையை அழிப்போம். வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையின் கொடுமையை அழிப்போம். வாமச்சா பாரு, மச்சா பாரு. ஐயோ என்ன அநியாயம் அப்படி! ஐயோ தினகர், ஐயோ என்ன குடும்பம் நடந்து போச்சுடா தம்பி. ஐயோ தம்பி, 1000 தலைமுறைக்கு தேவையான ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கேனடா. இப்பவே உனக்கு 100 வருஷம் நிறைஞ்சு போயிடுச்சேடா தம்பி. உன் கையால தலைக்கொள்ளி வச்சுக்க வேண்டிய நானே உனக்கு தலைக்கொள்ளி வைக்க வேண்டிய ராஜா. ராஜா உனக்கு கன் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது அவங்கள சாவடிக்கிறதுக்கே தவிர
அவங்க கையால நீ சாவன்னு நான் நினைக்கலடா ராஜா. ஐயோ திருக்கர், காடெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கலாம்னு கண்ட பசங்களுக்கும் துப்பாக்கி கொடுத்தான். கடைசியில் அவன் பிள்ளைக்கு 6 அடி நலந்தா மீந்தது. உள்நாக்குக்கு மறந்துட்டு உள்ள நாக்கும் போயிடுச்சுங்கிறாங்களே, அதான் இது. மிஸ்டர் எஸ்பி! எஸ் சார். என் புள்ள சாவுக்கு காரணமான அந்த மல ஜனங்களையும் அந்த நக்சலைட்டையும் பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி அவங்களை தூக்கு மேடல் ஏற்றுவியோ இல்ல அவங்களை எல்லாரையும் சுட்டு அந்த சவங்களை காட்டுவியோ எனக்கு தெரியாது. இந்த காடு, இந்த காடு பூராவுக்கு தீ வச்சாலும் சரி, அந்த காட்டு தீவெட்டிகளை அணைச்சிடணும். செத்து போயிட்டான். நீங்க அடிச்ச அடினால சார். மணி, என்கவுண்டர்ல செத்து போயிட்டான். எஸ் சார். கரெக்ட். நம்ம போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வா, புரட்சி புஸ்தகங்களை எடுத்துட்டு வா, வெடிகுண்டை கொண்டு வா. மூவ். எஸ் சார். கொண்டாங்க. புரட்சி ஒங்குக, வறட்சி ஒழிக, சிந்தனையை தூண்டும் சிவப்பு நூல்கள். அது பாம கொண்டா வெடிக்க போறதில்ல. அந்த துப்பாக்கிய கையில வை. சுட போறதில்ல. போட்டோ அடியா கலர்ல செத்தான் சிவப்பு மனிதன். என்கவுண்டர்னா இதான். மூவ். போங்க. அராஜகத்தை அடியோட ஒழிங்க. ஏழையோட வயிற்ற நிரப்புங்க. தானிய கிடங்க கொள்ளையடிங்க. அடே என்னது அண்ணா? டேய், இத்தனை நாளா நீ அவங்கள கொள்ளையடிச்சு சோரண்டி வாழ்ந்துகிட்டு இருக்க, இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டா உனக்கு வேதனையா இருக்கா? வழி விடு. எஸ்ஐ சந்திரன் அர்ஜென்ட்டா வர சொல்லி போன் பண்ணு. எதுக்கு? நீங்க செய்யற அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்கவுண்டர் பேர்ல பாண்டியனை கொன்ன அந்த எஸ்ஐ சந்திரனையும் அவன் காக்கி கூட்டத்தையும் அதே என்கவுண்டர் பேர்ல தீர்த்து கட்டுறதுக்கு. ஹலோ, எஸ்ஐ சந்திரன் ஸ்பீக்கிங். எம்எல்ஏங்களா? வணக்கம் சார். என்ன நக்சலைட்டு பிடிச்சிட்டீங்களா? கதவு சாத்திருக்கல? தொண்டி போட்டு போட்டு வச்சிருக்க. நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன். ப்ரமோஷன், ப்ரமோஷன். நாராயணா, நாராயணா. எந்த நிலைமையிலும் ஜீப்பு வெடிக்கணும், அந்த சப் இன்ஸ்பெக்டர் சாகணும். ஓகே. பாப்பா,
ஐயோ என்ன குடும்பம் நடந்து போச்சுக்கியா? ஐயோ சந்திரா, ஐயோ சந்திரா என்ன குடும்பம் நடந்து போச்சுக்கியா? ஐயோ என் போலீஸ் இங்க எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஐயா. அந்த நக்சலைட்டுங்க என் போலீஸ் என்ன கொடுமையா கொண்டுட்டாங்க. என் பிள்ளைகளே ஐயோ என் மாடியோ. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு 5 பேர் செத்து போயிட்டாங்க. இல்ல நம்ம குடும்பத்துல 5 சகோதரர்கள் நக்சலைட்டுக்கு பலி ஆகி போயிட்டாங்க. இங்க நிலைமை எவ்வளவு அல்லோல கல்லோலமா இருக்குன்னு, மரத்து மறைவுல, செடி மறைவுல, புதர் மறைவுல ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு இந்த அராஜகங்களை அடக்குங்கையான அனுப்புனா 5 பேர் உயிரை பலி வாங்கிட்டாங்களே. இவ்வளவு எச்சரிக்கையா இருந்து கூட இப்படி எதுக்காக நடந்து போச்சு? என்ன செய்ய சொல்றீங்க சார்? அவங்க வைக்கிற கண்ணி வெடிகளை கண்டுபிடிக்கவே முடியல. நமக்கு ஆள் பலமும் ஆயுத பலமும் போத மாட்டேங்குது. ஒரு நாட்டு சாமர்த்தியம் இல்லாதவங்களாலதான் நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் வீரியம் இல்லாம போயிடுச்சு. நம்ம கவர்மெண்ட் அவமானப்பட்டு போயிடுச்சு. என் பிள்ளைய கொலை பண்ணி, உன் தோழர்களை கொலை பண்ணி இப்படி எல்லாம் மரண தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த நக்சலைட்டுகளை அழிச்சு ஒழிக்கிறேன். உடல் பலம், உள்ள பலம், அதுக்கு மேல புத்தி பலம் உள்ள ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஆபீசர் விக்ரம இந்த அக்கிரமத்தை எல்லாம் அடக்கணும்னு அதிகாரியா நியமிக்கிறேன் நானு. Go back from this area. வேலை செஞ்ச குண்டுக்கு கிடைச்ச விரோதியை நழுவ விட்டுட்ட, என்னாச்சு உனக்கு சொல்லு? ஏன் அவரை சொல்லல? இஸ் மை ஃபாதர், எங்க அப்பா. எஸ்பி உங்க அப்பாவா? ஆமா அண்ணா, இஸ் மை ஃபாதர். பார்த்து பார்த்து அவர் நெஞ்சுக்குள்ள குண்ட என்னால இறக்க முடியல. உன் கை நடுங்கிடுச்சு, உன் உள்ளம் பதறிடுச்சு, இயக்கம் ஒருபடி கீழே இறங்கிடுச்சு. ஐ நோ பிளட் இஸ் திக்கர் தென் வாட்சர் பட்
revolutionistiker than that. நீ ஏக்கத்துக்கு லாயிக்கில்ல. Out! Get out! அண்ணா. SP உன் பாதருங்கிறதுனால நீ சுடாம போயிட்ட. அதே இடத்துல வேற ஒரு எஸ்பியா இருந்தா ஈவி இறக்கம் இல்லாம சுட்டிருப்ப. இல்லையா? அண்ணான்னு சொல்றேன். உங்க அம்மாவுக்கு நான் மூத்த பிள்ளையா இல்ல எங்க அம்மாவுக்கு நீ ரெண்டாவது பிள்ளையா? அண்ணான்னு சொல்றேன். நாம எல்லாரும் இயக்க தாயின் பிள்ளைங்க. இந்த காட்டுக்கு செல்ல பிள்ளைங்க. நாளை புதிய சூரியன் உதிச்சா அந்த வெளிச்சத்தின் புதல்வர்கள். நாம சேர்ந்திருக்கிறது ரத்த சம்பந்தத்தினால இல்ல லட்சியத்தினால. கொள்கைக்கு கட்டுப்படணும். இயக்கத்துக்காக உயிரையே கொடுக்கணும். பாசம் பெரிய தடை பண்ணிடுச்சு. ஒரே ஒரு நொடி துப்பாக்கி குறி தப்பிடுச்சு. இனி அது தப்பாது. இயக்கமே என் தாய், இயக்கமே என் தந்தை.